லெபனான் நாட்டில் ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் பயன்படுத்தி வந்த பேஜர்கள் ஒரே நேரத்தில் வெடித்ததில் சுமார் 2700 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் ஒரு சிலர் உயிரிழந்து விட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மெகா சைபர் தாக்குதல் சம்பவத்தின் பின்னணி என்ன? கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் நாட்டுக்குள் திடீரென புகுந்த பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த ஹமாஸ் தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மண்ணில் பட்டவர்களையெல்லாம் சுட்டு தாக்குதல் நடத்தியதில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர், பலர் கடத்திச் செல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் காசா பகுதியை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது. காசா மீது குண்டு மழை பொழிந்த இஸ்ரேல் இராணுவம் திடீரென அண்டை நாடான லெபனான் மீதும் தாக்குதல் நடத்தியது. இதற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் பதிலடி கொடுக்க ஆரம்பித்தனர். இதனால் லெபனானுடன் இஸ்ரேலின் சண்டை வலுத்தது. இந்த நிலையில்தான் லெபனான் மீது மிகப்பெரிய அளவில் சைபர் தாக்குதல் நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. லெபனானைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் தங்களது தகவல் தொடர்புக்காக செல்போனுக்கு பதிலாக பேஜர்களை பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் தங்கள் தகவல்கள் திருடப்படாது என்றும் தங்களை யாராலும் ஹேக் செய்ய முடியாது என்றும் கருதியிருந்தனர். இந்நிலையில் நாடு முழுவதும் திடீரென ஒரே நேரத்தில் ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் பயன்படுத்தி வந்த பேஜர்கள் வெடித்து சிதறிவுடன. பலர் தங்களது பேண்ட் மற்றும் சட்டை பாக்கெட்டுகளில் பேஜர்களை வைத்திருந்ததால் அவை வெடித்ததும் படுகாயமடைந்தனர். சிலர் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தலைநகர் பெய்ரூட், டமாஸ்கஸ் உள்ளிட்ட நகரங்களில் ஒரே நேரத்தில் பலர் இரத்த காயங்களுடன் மருத்துவமனைகளில் குவிய ஆரம்பித்தனர். நகர் முழுவதும் ஆம்புலன்ஸுகளின் சத்தம் கேட்ட வண்ணம் இருந்தன. மருத்துவ பணியாளர்கள் அனைவரும் பணிக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இரத்த தானம் செய்யுமாறு பலருக்கும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடனான கடந்த ஒரு வருட போரில் மிகப்பெரிய சைபர் தாக்குதல் இது என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முதற்கட்ட தகவலின்படி சுமார் 2750 பேர் படுகாயமடைந்திருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒரு சிறுமி உட்பட 8 பேர் உயிரிழந்திருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. 30 நிமிட இடைவெளியில் அடுத்தடுத்து சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் இராணுவம்தான் இந்த தாக்குதலை அரங்கேற்றியிருப்பதாக லெபனான் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆனால் இஸ்ரேல் தரப்பில் எந்தவித பதிலும் இதுவரை கொடுக்கப்படவில்லை. இந்த பேஜர் வெடிப்பு தாக்குதலில் லெபனானுக்கான ஈரானிய தூதர் முஸ்தபா அமானி காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அவசர நடவடிக்கையாக பேஜர்களை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என அந்நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பேஜர்கள் எவ்வாறு வெடிக்க வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் முழுமையாக தெரிய வரவில்லை. இஸ்ரேல் குறிப்பிட்ட நேரத்தில் வெடிக்கக்கூடிய வகையில் பேஜர்களை தயாரித்து லெபனானுக்குள் ஊடுருவச் செய்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பெரும்பாலும் பேஜர்களில் லித்தியம் அயன் பேட்டரிகள் பயன்படுத்தும் நிலையில் அவற்றை வெடிக்கும் வகையில் உருவாக்கி பேஜர் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கே ஏற்றுமதி செய்திருக்கலாம் அல்லது இஸ்ரேல் ஹேக்கர்களின் வேலையாக இருக்கலாம் என பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இந்த மெகா சைபர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது.